வணக்கம் மக்களே, இது கார்த்தி ஃப்ரம் கெரியர் கிராஃப்ட். இன்னொரு வீடியோ பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான அப்டேட். ஓகே, சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஃபீல்டு, ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி என்ன பண்ணுவோம், முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முக்கியமாக இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு ஐடி ப்ரொஃபஷனுக்காகன வீடியோவாக தான் இது இருக்கும். ஓகே, இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபீல்டு, அதான் இருக்கிற ஃபீல்டுங்களே இப்போ ப்ரொஃபஷன்லேயே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து ஆல் ஓவர் பூமிங் இந்த சென்ஸ், லைக் எங்கே போனாலும் அவங்களுக்கு வேலை கிடச்சிரும். வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் சாஃப்ட்வேர் இன்ஜினுக்கு. அது கனடா வந்தாலும் சரி, லைக் ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, யூரோப்பில் யூகேவாக இருந்தாலும் சரி, யூரோப்புக்குள்ளேயே இருந்தாலும் சரி, இன் இந்தியா ஆல்ஸ் வெல், இந்தியாவிலையுமே ஒரு நல்ல ஸ்கில்டு ஒரு எம்ப்ளாயி ஒரு ஸ்கில்டு சாஃப்ட்வேர் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வந்து வேலை இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக வேலை உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, லைக் உங்களோட கம்பெனிஸும் மாறிட்டே இருக்கும், அதே மாதிரி உங்கள் சிடிஸும் ஏறிட்டே இருக்கும். இப்போது அப்ராட் ஷெங்கனில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினுக்கு இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் எங்ககிட்ட வந்து லைக் வி ஹையர் ஃபார் அண்ட் சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனிக்குன்னு அவங்க வி ஆர் கிவிங் கேண்டிடேட்ஸ், லைக் அதுலேயுமே வி ஹாவ் சம் ஓப்பனிங் இந்த சென்ஸ், லைக் சாஃப்ட்வேர் வந்து ஒரு கடல் மாதிரி, அதில் வந்து பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், லைக் ஒரு டெஸ்டரோ ஒரு ஆட்டோமேஷன் மேனுவல் டெஸ்டரோ, அப்புறம் ஒரு லைக் கோடிங்கில் வந்து ஜாவா .NET பைத்தான் இதில் ஏதாவது ரிலேட்டடில் இருக்கவங்களோ, அப்படி இல்லைனா நெட்ஒர்க்கிங்கில் ரிலேட்டடில் இருக்கவங்களோ, அட்லீஸ்ட் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அண்ட் அப்ராட் ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டா நீங்கள் கண்டிப்பாக எங்ககிட்ட வரலாம். லைக் வில் பி டெலிங் யூ த ப்ராசஸ் உங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து மற்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்டர்வியூ பற்றி நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன் பெருசாக. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்னும் போது லைக் கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீனிங் இருந்து கண்டிப்பாக இருந்தாகணும். ஆஸ் HR பேக்ரவுண்ட்லேருந்து நான் சொல்கிறேன், லைக் ஒரு அட்லீஸ்ட் டூ ரவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங் இருக்கும். ஸ்க்ரீனிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் அவங்க வீசா ப்ராசஸை பற்றி நம்ம பேச முடியும். ஸோ எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட போலாண்டில் இருக்குது, நெதர்லாண்டில் இருக்குது, அப்புறம் ஸ்வீடனில் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்க கிளைண்ட் எங்கெங்கே இருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா, போலாண்டில் இருக்காங்க, ஸ்வீடனில் இருக்காங்க, அடுத்து நெதர்லாண்டில் இருக்காங்க, லாஸ்ட்டாக வந்து பெல்ஜியம். இந்த 4 ஊர்லேயுமே, இந்த 4 ஷெங்கன்லேயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, மினிமம் 2 இயர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் சாஃப்ட்வேர் ஃபீல்டில், ஓகேங்களா, அண்டு டெஸ்டராக இருக்கலாம், டெவலப்பராக இருக்கலாம், நெட்ஒர்க்கராக இருக்கலாம், லைக் அனலிஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் இருக்கவங்க யாராவது உங்களுக்கு அப்ராட் போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நான் என்னோடய நம்பரில் கீழே போகிறேன், நீங்கள் பார்த்து கால் பேக் பண்ணி யூ கேன் ஆஸ்க் தி ஃபார் தி ப்ராசஸ். ஸோ விசா வந்து மினிமம் 2 இயர்ஸ் விசா, 1 இயர் எக்ஸ்டர்னபிள் விசா கொடுப்பாங்க. அண்ட் சேலரி ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா சம்திங் அரவுண்டு, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் கிடையாது, லைக் இட் வேரிஸ் ஃப்ரம் த கேண்டிடேட்டோட பொட்டன்ஷியல், கேண்டிடேட்டோட கரண்ட் சேலரி பொறுத்து வேரி ஆகும். லைக் ஒரு சம்திங் அரவுண்ட் 2500 டு 3500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் 2 to 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் என்னும் போது அது வந்து கண்டிப்பாக ஹையராக தான் போகும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் இன்டர்வியூ அப்டேட்டை பற்றி, இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம என்னவாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோம். எல்லாருமே வந்து சேலரி தான், யாராக இருந்தாலும் எவ்வளோ சேலரி எவ்வளோ சம்பளம் எவ்வளோ சம்பளம் தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டு தான், லைக் அப்ராக்சிமேட் ரேட்டு தான். ஸோ இதில் வந்து அதிகமாக தான் ஆகுறது சான்ஸ் வந்து கம்மியாகாது. ஸோ சம்திங் அரௌண்ட் கிராஸ் ஃபிகர் ஒரு பர்டிகுலர் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 2500 யூரோலேருந்து 3500 யூரோக்குள்ளே கிடைக்கும். 2 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு. ஸோ அவங்களோட இதுவை பொறுத்து, லைக் இப்போ கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ சேலரி அட்டைன் பண்ணுறாங்க, அதை பொறுத்து அவங்க இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த சேலரி ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுவாங்க. ஒரு நான் ஒரு ஜென்ரல் ஒரு நார்மல் ஃபிகர் கொடுக்குறேன், சம்திங் அரௌண்ட் ஒரு 2.2 லேக்ஸ்லேருந்து ஒரு 3.5 லேக்ஸ் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து சேலரி ரேஞ்சாக இருக்கும். ஸோ சாஃப்ட்வேரில் போயிட்டோம்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டோம்னா நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆகலாம். செங்கனுக்குள்ளே லைக் செங்கனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிஆர்சி கிடச்சதுக்கப்புறம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி யூ கேன் லைக் ஸ்விட்ச் ஓவர் ஃபார் யுவர் ஜாப்ஸ், ரிமோட்டை பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகும் நீங்கள் செங்கனில் போகலாம். ஸோ இட்ஸ் ஃபார் பெட்டர் ஃபார் யூ பீப்புள் டு ஒர்க் இன் செங்கன். ஓகே, இந்த வீடியோட இன்ட் வந்து இப்போ எடுத்துல மக்களே, இந்த வீடியோட இன்ட் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 2500 to 3500 யூரோஸ் இருக்கும். அண்ட் என்னென்ன ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, டெஸ்டர் இருக்கலாம், டெவலப்பர் இருக்கலாம், அனலிஸ்டர் இருக்கலாம், ப்ரோக்ராம் மேனேஜர் இருக்கலாம், அப்புறம் நெட்ஒர்க்கர்ஸாக இருக்கலாம். இதில் ரிலேட்டட் எதுவாக இருந்தாலுமே இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு மைக்ரேட் ஜஸ்ட் ரீச் மீ அவுட் அண்ட் ஐ வில் ஜஸ்ட் கீப் யூ போஸ்டட் வித் மை நம்பர் டவுன். யூ கேன் ரீச் மீ டைரக்ட்லி அண்ட் ஐ வில் கோ த்ரூ த ப்ராசஸ் ஃபார் யூ என்டயர்லி. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணனால தான் இந்த வீடியோ போய் நிறைய பேர் சேரும். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இந்த வீடியோ உங்களை என்னோட போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.